சிலுவையும் நானும். தூக்கு கயிறு, நான் தான் யூதாஸின் துயர மரணத்திற்கு துணை போன தூக்கு கயிறு பேசுகிறேன். பிடிவள்ளிக்கு ஆசைப்பட்டு விடிவள்ளியை காட்டிக் கொடுத்தான் யூதாஸ். சுருக்குப்பையின் சில்லறை சினுங்கள் அவனை சுருக்கு கயிறுக்கு அடைத்து வந்தது. நான் வருந்தினேன். இயேசுவுக்கு நெருக்கமாய் இருந்தவனின் குரல் வளையை நெருக்க வேண்டுமே என கவலைப்பட்டேன். அன்று யூதாஸ் கடும் துயரத்தில் மன அழுத்தத்தில் என்னிடம் வந்தான். தவறிழைத்த தருணத்தை சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டான். பழிபாவமில்லாதவரை நான் அடிவுக்கு அனுப்பி வைத்தேனே என கதறினான். காட்டிக் கொடுத்து அந்த கொடூர நிமிடத்திலும் தோழா என்றழைத்து தோழமை செய்தாரே, நான் தீவினை செய்தேனே என புலம்பினான். ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என சூசகமாய் உரைத்து என்னை எச்சரித்தாரே என வருந்தினான். சில்லறைக்கு ஆசைப்பட்டு சிங்கத்தை கல்லறைக்கு அனுப்பிவிட்டேனே என கலங்கினான். ஆலயத்திற்கு ஓடினான். தவறை திருத்த முடியுமா என கடைசி முயற்சி செய்தான். பணத்தை எண்ணி கொடுத்த போது நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றவர்கள் திருப்பி கொடுத்த போது நீயே பார்த்துக்கொள் என்றார்களாம். ஆண்டவனை விற்ற பணத்தை ஆண்டவன் அற்ற ஆலயத்தில் வீசிவிட்டு வெறுங்கையாய்த்தான் வந்தான். வெறுமையாய் வருந்தி வந்தான். பணத்தால் வாங்கிய பாவத்தை பணத்தால் அழிக்க முடியாதென அறிந்து கொண்டான். துருப்பிடித்த சிந்தனை கொண்ட குருக்களும் அந்த கரைபடைந்த காசை இறை சமூகத்தில் வைக்க அஞ்சினர். அந்நியரை அடக்கம் செய்ய குயவன் நிலமொன்றை வாங்கினர். நான் யூதாஸின் கண்ணீரை கண்டவன், அவனது குமுறலை கேட்டவன். அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்ற பேதுரு மனம் கசிந்து அழுதார். மீண்டும் இயேசுவிடம் வந்தார். அவரை எனக்கு தெரியும் என முத்தமிட்ட யூதாஸ் கலங்கினார். ஆனால் இயேசுவை விட்டுவிட்டு என்னிடம் வந்தான். நான் உயிரை பறிப்பவன், இயேசு உயிரை கொடுப்பவர். சிலுவையும் தூக்கு கயிறும் உயிரை பறிக்கும் கொலை கருவிகளே. ஒன்று மீட்புக்கான பாலம், இன்னொன்று அழிவுக்கான பாவம். யூதாஸ் இயேசுவுக்கு மிக நெருக்கமாயிருந்தான், வெகு தூரமாய் மாறிப்போனான். இயேசுவின் மரணம் முற்றுப்புள்ளி என நினைத்தான். அவரது உயிர்ப்பின் மாட்சியை நம்பிட மறுத்தான். வீழ்தல் மனித இயல்பு, மீழ்தலே மனித மாண்பு என்பதை அவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? வாழும் மரத்தை நடுவ விட்டு அவன் என்னை ஒரு பாழும் மரத்தில் கட்டினான். அவனது துயரம் தழும்பும் கழுத்துகளில் நான் அழுத்த துவங்கினேன். சிலுவை மரம் மீட்புக்காய் காத்திருந்தது. யூதாஸ் அழிவின் மரத்தில் தனது முடிவுரையை எழுதினான். அறியாமல் செய்கிறார்கள் என கொலைகாரர்களை கூட மன்னிக்கப் போகும் இயேசுவின் மகத்துவ மனதை யூதாஸ் கடைசி கணம் வரை புரிந்து கொள்ளவே இல்லை. எல்லையில் காட்டி கொடுத்த தன்னையும் கரம் நீட்டி அணைப்பார் என அவன் அறிந்திருப்பான். நான் அவனது உயிர் குடித்த தூக்கு கயிறு பேசுகிறேன்.